வணக்கம் நண்பர்களே, திருப்பி சிலம்பத்தில் உங்களை வந்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன் திருப்பி சிலம்பம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சிலம்பத்தில் வந்து நம்ம லாஸ்ட் இதில் வந்து பாவலா பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை ஒன்று பார்த்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நண்பரேன், பயிற்சி பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அதில் வந்து சின்ன சின்ன பேசிக் ஸ்டெப்ஸ்னு இருக்குது, அடிப்படை பாடங்கள். அந்த அடிப்படை பாடங்களை அது அந்த பாவலா வந்து நம்மளோட ஓன் கிரியேஷன் தான். அதாவது எதிராளியை புரிஞ்சிக்கிறது, எதிராளியை பயமுறுத்துறது, எதிராளியை வந்து மிரட்டுறது, இது வந்து பாவலாவில் செய்கிறோம். அப்படியே வந்து நமக்கு நாமே அழகுப்படுத்துறது, நம்மளுடைய மூமெண்ட்டை நம்மளே அழகுப்படுத்துறது கூட பாவலால் செய்யும் சரிங்களா. அதில் வந்து நம்ம வந்து என்னுடைய ஸ்டைலில் ஒரு பாடத்தை ஒன்று போட்டேன். ஓகே, இப்போது அதே பாவலால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் போட்டால் எப்படி இருக்கும், நீங்களும் அதை செய்யணுன்றக்காக சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறேன் சார். பாவலால் மெயினாக ஒதுக்கம் சைடு ஒதுக்கம் இருக்குது, நேர் ஒதுக்கம் சைடு ஒதுக்கம் சரியா. இந்த நேர் ஒதுக்கமும் சைடு ஒதுக்கம் எப்படி பண்ணுறது ஃபஸ்ட் நான் சொல்லி தந்துடுறேன் சரியா. பாருங்க, இப்போ நிற்கிறோம். ஓகே, இங்கேருந்து அப்படி முன்னாடி, இது நேர் ஒதுக்கம் பார்த்தீங்களா, அப்படி நேராக முன்னாடி அப்படி காலை போட்டு அப்படி ஏறி இறங்கணும். அப்படி நல்லா கால் தூக்கி வச்சு அப்படி பின்னாடி இறங்கணும். அப்படி அதேமாரி முன்னாடி, அப்படி பின்னாடி, அப்படி முன்னாடி, அப்படி அதில் சின்ன ஜம்ப்பு, அதில் ஜம்ப் கொடுத்து அப்படி வரலாம். இது நேர் ஒதுக்கம் சரியா. நேர் ஒதுக்கத்தில் முன்னாடி போயிட்டு அப்படி பின்னாடி வருது. இதிலே பார்த்தீங்கன்னா சுத்துக்கால் போட்டு ஏறுவாங்க, சுத்துக்கால் போட்டு இறங்கி ஏறி இறங்குவாங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்துக்கால் அப்படி வரும், சாரி அப்படி பின்னாடி, அப்படி முன்னாடி, அப்படி பின்னாடி. நல்லா கால் நல்லா கவனிங்க, கால் பாருங்கள், லெஃப்ட் லெக் முன்னாடி போட்டு ரைட் லெக் பின்னாடி போட்டு ஏறுறேன் சரியா. அப்படியே ரைட் லெக் பின்னாடி போட்டு லெஃப்ட் லெக் முன்னாடி போட்டு ரைட் லெக் முன்னாடி போட்டுறேன். இப்போ பாருங்கள் லெஃப்ட் லெக் முன்னாடி வர பாருங்கள், லெஃப்ட் லெக் முன்னாடி ரைட் லெக் முன்னாடி சுத்துக்காலே வருது பாருங்கள். இப்போ அப்படி கால் இறங்கும் போது பாருங்கள், அப்படி கால் மாறுது பாருங்கள், லெஃப்ட் லெக் முன்னாடி ரைட் லெக் முன்னாடி அப்படி வருது. இது வந்து சைடு ஒதுக்கம். நேர் ஒதுக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரவுண்ட் வரும், நேர் ஒதுக்கம் அப்படி ஃபுல் ரவுண்ட் வரும். ஓகே, முழு வட்டமாக வரும். சைடு ஒதுக்கம் வந்து முழு வட்டம் தான், அது சைடாக வரும். இந்த சைடு அப்படி ஒதுக்கணும் பார்த்தீங்களா, அப்படி வரும், அப்படி அப்படி ஏறுது, சுத்துக்கால் ஏறுது, அப்படி சுத்துக்கால் அப்படி இறங்குறது, அப்படி சுத்துக்கால் ஏறணும், அப்படி இறங்கணும். நண்பர்களே, இது வந்து ஒரு சின்ன பாவலால் அடிப்படை பாடம் சரியா. ஃபஸ்ட்டு முன்னாடி முன்னே ஏறுது, நேர் நேராக ஏறி வரணும். அப்படி சாதனமாக கால் திக்குச்சு திக்குச்சு வரணும். ஓகே, இது முடிச்சு அப்படியே ஜம்ப்பில், அப்படி ஜம்ப்பில் ஏறணும், ஜம்ப்பில் ஜம்ப்பில் அப்படி வரணும். ஓகே, இதே வந்து முன்னாடி பாருங்கள், சுத்துக்கால் சுத்துக்கால் அப்படி ஏறணும், அப்படியே சுத்துக்காலில் இறங்குறோம். ஓகே, இப்படி நேராக போயிட்டு பின்னாடி வரும்போது நேர் ஒதுக்கம், நேர் ஒதுக்கம் கம்பு வந்து முழு வட்டத்தில் அதை சுற்றி வரணும் சரிங்களா. இது சுத்துக்கால் போகும்போது சைடு ஒதுக்கம், கம்பு வந்து அரை வட்டத்தை சுற்றி வரும் அப்படி வரும். ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே, சாரி சார், இது வரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா. இதை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிங்கன்னா சந்தோஷம். இதை நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் பயிற்சி பண்ண நினச்சி நீங்கள் பண்ணாலும் சந்தோஷம்தான், இல்லை பார்த்து பண்ணாலும் சந்தோஷம்தான் சரிங்களா. அது மொத்தம் பயிற்சி பண்ணுங்கள். வீரக்கலை என்பது நம்மளுடைய அடிப்படை, அடிப்படை பயிற்சி, அடிப்படை உரிமை. வீரக்கலை பயிற்சி நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நம்ம வாழ்க்கையில் வீரக்கலை பயிற்சி பண்ணலாம் அப்படின்னா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது, வளமாகவும் இருக்காது. நன்றி, வணக்கம்.